Welcome to Van's Kitchen. இன்னைக்கு நம்ம ரொம்ப சுவையான வனிலா மில்க் ஷேக் ஜஸ்ட் மூணு இன்கிரீடியன்ஸ் வச்சு செய்ய போறோம். அந்த மூணு இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பெரிய கிளாஸ் ஆஃப் மில்க் ஷேக்கு 7 ஸ்கூப்ஸ் வனிலா ஐஸ்கிரீம் தேவைப்படும். 1/8 கப் பவுடர் பண்ண சர்க்கரை, 1/4 கப் ஃபுல் க்ரீம் பால், மில்க் ஷேக் மேலே வைக்கிறதுக்கு 1 ஸ்கூப் வனிலா ஐஸ்கிரீம் இல்லைனா விப் க்ரீம் கூட யூஸ் பண்ணலாம், கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸ் அண்ட் சாக்லேட் சிரப். இது ரெண்டும் ஆப்ஷனல், நீங்கள் டெக்கரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூஸ் பண்ணலாம். ஹேண்ட் மிக்சர் யூஸ் பண்ணி வனிலா ஐஸ்கிரீமை ஃபியூ செகண்ட்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கணும். ஐஸ்கிரீம் ஃபுல்லாக மெல்ட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணாமல் ஃபியூ செகண்ட்ஸ் தான் மிக்ஸ் பண்ணணும், இல்லைன்னா நல்ல திக் மில்க் ஷேக் வராது. ஃபியூ செகண்ட்ஸ் மிக்ஸ் பண்ணதும் அதில் பாலும் சக்கரம் ஆட் பண்ணி திருப்பி ஃபியூ செகண்ட்ஸ் மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் மிக்ஸி யூஸ் பண்ணிக்கணும், மிக்ஸ் பண்ணலாம், ஜஸ்ட் ஐஸ்கிரீம் ரொம்ப மெல்ட் ஆகாத மாதிரி பார்த்துக்கணும். ஃபியூ செகண்ட்ஸ் மிக்ஸ் பண்ணதும் நல்ல திக் மில்க் ஷேக் இந்த மாதிரி ரெடி ஆகிடும் நமக்கு. ஒரு பெரிய கிளாஸில் சைட்ஸில் இந்த மாதிரி சாக்லேட் சிரப் ஊதிட்டு மில்க் ஷேக்கை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். உங்களோட கிளாஸ் எவ்வளோ பெருசுன்றதை பொறுத்து ஐஸ்கிரீம் தேவைப்படும். அண்ட் ஐஸ்கிரீம்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சக்கரையும் பாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மில்க் ஷேக் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதும் மேலே 1 ஸ்கூப் ஐஸ்கிரீம் வைக்கலாம், இல்லைனா விப் க்ரீம் கூட யூஸ் பண்ணலாம். ஃபைனலாக கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸ் ஆட் பண்ணணும் மேலே. நீங்கள் சின்ன குக்கீஸ் இல்லைனா சாக்கோ சிப்ஸ் கூட யூஸ் பண்ணலாம் டெக்கரேட் பண்ணுறதுக்கு. இப்போ யம்மி திக் வனிலா மில்க் ஷேக் ரெடி ஆயாச்சு. இந்த மில்க் ஷேக்கை என்ஜாய் பண்ணுங்கள். இந்த யம்மி வனிலா மில்க் ஷேக் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஒன்ஸ் இதை ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் கடையில் இனிமேல் வாங்கவே மாட்டீங்க. உங்களுக்கு என்னோடய ரெசிபிஸ் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.